ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் குட் நாட் ரீஃப்ரெஷ் ஃபீட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வருதுங்க. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது ப்ராப்ளம்னு சொல்கிற விட பக்குன்னு சொல்ல, ஏன்னா மோஸ்ட்லி நிறையா இன்ஸ்டாகிராம்ஸ் இருக்குது இந்த ப்ராப்ளம் வருதுங்க. இது பக்காதங்காட்ட இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வருது. இந்த பக் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? அதே மாதிரி நம்ம சேனல் புதுவராக இருந்தால் இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனல் புதுவராக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வருங்க, அது ஹெல்த்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லி சார் உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வந்து செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு கடை, எங்களுக்கு ஒரு நோட்டி கிடைச்சாப்புக்கு அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ணால் கொடுக்க மாறாதீங்க. ஆமாங்க, இந்த குட் நாட் ரீப்ளேஸ் ப்ராப்ளம்ங்கிறது இந்த ரீல்ஸ் ப்ளே பண்ணும்போது, இந்த ஸ்டோரி பார்க்கும்போது, இல்லை ப்ரொஃபைல் இது வரும்போது நம்ம இந்த ரீப்ளேஸ் ப்ராப்ளம் நிறையா வருதுங்க, சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நாலு வே இருக்குங்க, சரிங்க? நாலு வேல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வே சப்போர்ட்டாங்க, ஏன்னா ஒவ்வொரு யூசருக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது பக்கு, அதனால் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நாலு வே இருக்குது. இந்த விட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஒரு வே வந்து சப்போர்ட் வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்த வே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது, அதனால் வந்து விட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் சொல்லி சர்ச் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் வருங்க. ஒவ்வொரு யூசருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அப்டேட் பண்ணாததுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஒவ்வொரு மொபைலுக்கு சப்போஸ் சப்போர்ட் ஆகலை எதுவும் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா நோ ஸ்டெப் இருக்குது. இப்போ பார்த்து நான் அப்டேட் பண்ணிவிட்டேன், இருந்தாலும் எனக்கு இந்த ப்ராப்ளம் வருதுங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிடுவாங்க. இது ரெண்டாவது ஸ்டெப்பு, இதில் பாருங்கள், யூஆர் ஜாயின் பீட்டா டீசர் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா? ஆமாம், பீட்டா இதில் வந்து நீ ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த ப்ராப்ளம் வருங்க, சரிங்களா? அவங்க என்ன அப்டேட் விடும்போது இந்த பீட்டா ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது, அதுக்காகத்தாங்க, சரிங்களா? இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வருது, ஏன்னா இந்த ஸ்டெப்பை நான் சப்போர்ட் ஆகலை. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப் உங்களுக்கு சப்போர்ட் ஆகி நீங்கள் தூரம் நிறுத்திக்கலாம், சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும் போது நம்ம சேனலுக்கு புது வீடு வரணும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா மறுபடியும் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சும்மா ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா நம்ம சேனல் என்னென்னு தெரியாது, உங்களுக்கு எப்படி எடுக்கணும் தெரியாது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து செட்டிங்ஸில் ஆப் இன்போ ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை அந்த ஆப் இன்ஸ்டாகிராமில் அமுத்தி பிடிச்சி ஆப் இன்போன்னு சொல்லி வரும், அதை கிளிக் பண்ணாலும் சரி நீங்கள் அந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. செட்டிங்ஸ் வந்தாலும் இந்த ஆப்பில் வந்து இந்த பேஜுக்கு வந்துக்கலாம். சப்போஸ் இல்லை அந்த ஆப் மேலே கிளிக் பண்ணிக்கலாம், வந்துக்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டாக ஸ்டோரேஜ் யூசேஜ் இருக்குது ஒரு மொபைலில் ஃபஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு மொபைலில் பாருங்கள் என்றது கீழே பாருங்கள், ஸ்டோரேஜ் யூசேஜ் சொல்லி நாலாவது இருக்குது. அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஸ்டோரேஜ் யூசேஜ்னு தான் பேர், அது அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். எத்தனாவதுக்குன்னு முக்கியம் இல்லை, ஸ்டோரேஜ் யூஸ் அது கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், கிளியர் டேட்டா இருக்குது, கிளியர் கேட்ச் இருக்குது. நீங்கள் கிளியர் கேட்ச் கொடுத்து பார்த்துக்கலாம், கிளியர் டேட்டாவும் கொடுத்து பார்க்கலாம். கிளியர் டேட்டா கொடுத்தா உங்களுக்கு பாஸ்வேர்டு, அதாவது உங்கள் இன்ஸ்டாகிராம் லாகின் இருக்கிற இது வந்து ரீஃப்ரெஷ், அதாவது லாக் அவுட் கொடுத்து மடி வராப்பில் இருக்குது, அதுக்காக தாங்க, சரிங்களா? இப்போ நான் மடி லாகின் பண்ணிக்கிறேன், பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து லாகின் பண்ணி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு நிறைய மோஸ்ட்லி நிறைய பேருக்கு யூஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டெப்பு, சரிங்களா? அதனால் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது பண்ணி பார்க்குறேன், எனக்கு அது ஒர்க் ஆகலை, ஏன்னா நான் என்னோடய அக்கௌண்ட் 4-5 ID வந்து ஓப்பன் ஆகிருக்கு, அதனால தாங்க, சரிங்களா? இந்த ஸ்டெப் எனக்கு ஒர்க் ஆகலை. அடுத்து வந்து இந்த அன்இன்ஸ்டால், அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகிருக்கு அந்த ஸ்டெப்பும், சரிங்களா? அதனால் இந்த ரெண்டு வேவ் சார்ஜ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டெப்பு யூஸ் ஆகலை அப்படின்னா இதுதான் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பு, சரிங்களா? இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும், சரிங்களா? ஆமாங்க, இதில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பண்ணிங்க, இல்லை வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணி வந்துங்க. இல்லை பாருங்க, மேலே வந்து 3 கோட் சிம்பிள் இருக்குங்களா, அந்த 3 டாட் சிம்பிள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டாக பார்த்துங்க, செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குங்களா, நம்ம செட்டிங்ஸ் பேஜுக்கு போய்க்குங்க, அதாவது சரிங்களா? போயிட்டு இதில் பாருங்கள், ஹெல்ப்னு சொல்லியிருக்குங்களா, அக்கௌண்ட்டு கீழே ஹெல்ப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, நான் மார்க் பண்ணி கூட காட்டுறேன். அந்த ஹெல்ப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்க, ஃபஸ்ட்டு வருங்க, ரிப்போர்ட்டிய ப்ராப்ளம், அதாவது உங்கள் ப்ராப்ளத்தை ரிப்போர்ட் பண்ணணும். ஆமாங்க, அந்த ரிப்போர்ட்டிய ப்ராப்ளம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க, சரிங்களா? இந்த ரிப்போர்ட்டிய ப்ராப்ளம் கொடுத்தோன்னா இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறேன்னா இப்போ கோ பேக் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதெல்லாம் கொடுத்துங்க, சரிங்களா? இப்போ வந்து கோ பேக்கு கேக் ஃபோன் அப்படின்னு சொல்லி இருக்குது, அப்புறம் ரிப்போர்ட்டிய ப்ராப்ளம் இருக்குது ப்ளூ கலரில், அதெல்லாம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்து நம்ம ப்ராப்ளத்தை ரிப்போர்ட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளத்தை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குட் நாட் ரீப்ளேஸ் சொல்லி பேஜ் வருங்களா, அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, சரிங்களா? நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, ஏன்னா இது வந்து நம்ம இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ப்ரூஃப்காக ஆட் பண்ணதுக்காக தாங்க. டேகே ஸ்க்ரீன்ஷாட் இப்போ போய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து டேகே ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து நம்ம பேக் வந்து நம்ம வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, அது இருக்குதுங்களா கேமரா வாட் ஐக்கானு, அதை கொடுத்து அந்த பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இப்போவும் எடுத்துக்கலாம், ஆனால் இப்போ வேண்டாம், நீங்கள் முன்னே எடுத்து வச்சு நீங்கள் கேலரி மூலியமாக வந்துங்க, அதுக்காக தாங்க. இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்க, ரீப்ளேஸ் வருதா, அந்த ஸ்டாப்பில் பட்டன் அழுத்தினோன்னே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருச்சு, சரிங்களா? இப்படி வச்சுக்கலாம், மறுபடியும் அந்த மேலே வர 3 டாட் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணி அதே மாதிரி செட்டிங்ஸ் பேஜுக்கு போகணும், அதுக்காக தாங்க. இவ்வளோ சுற்றி வரக்கு நீங்கள் முன்னே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த கேலரி கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம், அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள், மறுபடியும் செட்டிங்ஸ் வந்தாச்சு, மறுபடியும் ஹெல்ப் வந்தாச்சு, மறுபடியும் ரிப்போர்ட்டே ப்ராப்ளம் வந்தாச்சு, அதே மாதிரி கேட்குது ரிப்போர்ட்டே ப்ராப்ளம் கொடுத்தாச்சு.
இப்போ பாருங்கள், இப்போ வந்தாச்சுங்களா இந்த கேலரி குழுக்கு பார்த்திங்களா, கேலரியிலேருந்து நம்ம இப்போ சீன் எடுத்தோம்ல அதே கேலரிக்குள்ளே இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு இந்த ப்ராப்ளத்துக்காக தான் நீங்கள் மினி எடுத்து வச்சிங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எப்படியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன், இப்போ ஆட் பண்ணால் மட்டும் போடு எடுக்க தேவையில்லை சரிங்க, அதுக்காக தாங்க இப்போ ஆட் பண்ணிங்க. ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆட் பண்ணிட்டேன், இப்போ நான் டைப் பண்ண வேண்டியதை, அதாவது மைய இந்த ப்ராப்ளம் எனக்கு வருது இது சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த பக் வருது எனக்கு அதனால் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இதே நீங்கள் ஆட் பண்ணணும். நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் பண்ணணும் நம்ம ப்ராப்ளத்தை, அதனால் டைப் பண்ணிங்க உங்களுக்கு நம்ம அக்கௌண்ட் வந்து இந்த ப்ராப்ளம் வருது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் டைப் பண்ணிங்க சரிங்களா. ஆமாங்க, நான் தெரிஞ்ச இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன், நீங்கள் என்ன விட நல்லா டைப் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் ஸ்லோ தான் நண்பா, அதனால் கோச்சிக்காதீங்க. இப்போ நான் ஹாய் சொல்லிக்கிறேன், ஹாய் இன்ஸ்டாகிராம் டீம் இல்லை அட்மின் சொல்லி நான் ஹாய் சொல்லிக்கிறேன். திஸ் எரர் கம்மிங் மை அக்கௌண்ட், இந்த எரர் எனக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஐ எம் நாட் ஏபிள் யூஸ் மை இன்ஸ்டாகிராம் அப்படின்னு, இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறேன். ப்ளீஸ் ரிசால்வ் வித் ப்ராப்ளம் ஆஸ் சூன் பாசிபிள், சீக்கிரம் எனக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு இருக்கேன். நீங்கள் இதே டைப் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதோ நல்லா டைப் பண்ணுவீங்கன்னா இது கொடுத்து போட்டு, அப்புறம் கீழே வந்து எல்லாம் கொடுத்து போட்டு உங்கள் ஐடி மை இன்ஸ்டாகிராம் ஐடின்னு சொல்லி போட்டு உங்கள் ஐடி நேம் என்னன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஆமாங்க, கொடுத்து போட்டு நம்ம இதுக்கு சென்ட் பண்ணிக்கொண்டு பார்த்துங்க. இது பார்த்து டைப் பண்ணாலும் சரி, இல்லை ஏதோ நல்லா டைப் பண்ணுவீங்கன்னா நீங்கள் நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் நண்பா, கோச்சிக்காதீங்க சரிங்களா. கொடுத்து போட்டு அப்புறம் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னு சொல்லி கொடுத்து போட்டு நம்ம இந்த இதை வந்து சென்ட் பண்ணி வந்தால் மேலே சென்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து பண்ணுதா. ஆமாங்க, இந்த ரிப்போர்ட்டை ப்ராப்ளத்தை போகிற முன்னாடியே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சா நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்ளத்தை. அதுக்காக நம்ம சேனல் புதுவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க, நீ பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒரு முடிவு தரத்துடைய பண்ணுறது சரிங்களா. இப்போ கொடுத்து போட்டு மேலே பாருங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இப்போ பார்த்து நீங்கள் கீழே பார்த்து சென்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது, இந்த ரிசென்ட் ரிப்போர்ட் கொடுத்தா நம்ம ஃபீட்பேக் சென்ட் ஆகிரு பார்த்துங்க. யுவர் ஃபீட்பேக் ஹெல்ப்ஸ் மேக் இன்ஸ்டாகிராம் பெட்டர் தென் எவ்ரி ஒன் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு பக்கை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், அவங்க தேங்க்ஸ்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க சால்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் மெயில் வரும், இன்ஸ்டாகிராம் பக் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்களா, நீங்கள் வந்து இப்போ ரிப்போர்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு பக் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள், அதான் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வராதுங்க சரிங்களா. நீங்கள் இப்போ வந்து எனக்கு ரீல்ஸு அதே போல் இந்த ஸ்டோரிஸ் இது மாதிரி எல்லாம் பாருங்கள், இந்த ப்ராப்ளம் இல்லாமல் வருது, அதாவது இந்த பக் இல்லாமல் கரெக்டாக ப்ளே ஆகுது. இந்த நாலு ஸ்டெப்பையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த நாலு ஸ்டெப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் உங்களுக்கு யூஸ் ஆகுது சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு மொபைல் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அதனால் இந்த நாலு வேவில் ஏதாவது ஒரு வேவ் கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே யூஸ் ஆகல, ஒருத்தருக்கு லாஸ்ட் ஸ்டெப் யூஸ் ஆகல, ஒருத்தருக்கு மூணாம் ஸ்டெப் யூஸ் ஆகல, ஆனால் அந்த மூணுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டெப் யூஸ் ஆகுதுன்னு கண்டி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு மொபைல் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ப்ராசஸில், அதனால் ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொருத்தருக்கு யூஸ் ஆகுது. எனக்கு வந்து நாலாம் ஸ்டெப் ரிப்போர்ட் பண்ணி தான் கிடச்சி சரிங்களா, அதனால் நீங்களும் ஃபுல்லாக ஸ்டெப் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு ரீல்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக யூஸ் ஆகுது சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனல் புது வராந்தால் இது மாதிரி இன்ஸ்டாகிராம் இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் சிக்ஸ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனல் புது வராந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் எடுத்து எல்கே ஆல்ரெடிக்கும் மாறாதீங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் சர்வீஸில் உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வரையும் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு அடி எங்களுக்கு ஒரு நோட்டி கிடைச்சாப்புக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண ஆல்ரெடிக்கா மாறாதீங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கண்டிப்பாக காண்பா சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல புதிய ஒரு சந்திப்பு நண்பர்களே, பை, டேக் கேர்.